என்ன எதுக்கு திட்டுறாங்கன்னு பார்த்தா அவர் மேலே இருக்கிற கோவத்தில் திட்டுறாங்க. திருப்பி இந்த பக்கம் பார்த்தா வேற யார் மேலே இருக்கிற கோவத்தில் திட்டுறாங்க. இன்னொருத்தங்க பார்த்தா இவன் ஒரு பாவாடை, இவன் படத்தை அடிக்கணுன்றாங்க. இல்லை நான் வேஷ்டி, நான் பாவாடை இல்லைன்றதுனால ஒரு பக்கம் என்னை வந்து சங்கின்னுவாங்க. நான் சங்கியும் கிடையாது. வாட் ஆர் யூ கைஸ் டூயிங், ஷீ இஸ் டாக்கிங் லைக் திஸ் இன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு மொத்தமாகவே ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அவர் மேக்ஸிமம் என்கிட்ட கேட்டது பூஸ்ட் இருக்கா அப்படி கேட்பாரு. அவ்வளோதான் கேட்டாரா அப்படின்னா இல்லை, சில நேரத்தில் பிளாக் காஃபி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ படம் வந்தால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், யூடியூப்பில் பண்ணலாம், ட்விட்டரில் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம், அது அவங்க ஃப்ரீடம். இன்றைக்கி எல்லாரோட ஃபோனையும் போய் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லை. எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோம், அதுக்கு சாரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ். பிரதம மந்திரி, ஜனாதிபதி, முதலமைச்சர், இந்த மூணு பேர் தவிர மீது எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட இந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசு, பிகாஸ் ஒரு 4-5 வருஷம் இந்த டீமுக்கு வந்து ஒரு பயணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டர், ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், ஃபர்ஸ்ட் டைம் கேமராமேன். ஸோ இவங்க லைஃப்பில் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இந்த படத்துக்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன் இந்த டைரக்டர் பேசும்போது, அஸ்வின் அந்த ரைட்டர் அவர் பேசினார். ஸோ அப்போ வந்து எஸ்ஆர் பிரபு என்கிட்ட சொன்னார், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாம் பாவம் பேச தெரியாது அப்படி சொன்னேன். அவனே ஒரு 1/2 hour தேங்க்ஸ் சொல்கிறான், ஏன்னா அவ்வளோ பெரிய ஜேர்னி இருக்குது எல்லாருக்கும். அண்ட் இப்போ எப்படி உட்காந்து ஃபர்ஸ்ட் ரோவில் இவங்க பேசுகிறத ரசித்தேனோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸாக நான் இந்த படத்தை வந்து இவங்க எடுக்கிறத வந்து ரசிச்சிருக்கேன். பிகாஸ் நான் நடித்த ஒரு படத்தை இன்னும் 4 நாள் இருக்க ரிலீஸ்க்கு நான் இன்னும் பார்க்கவே இல்லை. அதுக்கு ரீசன் வந்து இவங்க மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ், செமையாக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சித்தார்த் விஸ்வநாத், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சொர்க்கவாசல். அவர் என்கிட்ட வந்து வந்து சொல்லுவார், தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கெலாம் சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஐ ஷுட் தேங்க்யூம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபிலிம். இட்ஸ் அ வெரி வெரி டிஃபைனிங் ஃபிலிம் இன் மை கெரியர், ஷார்ட் கெரியர். பட் நான் எவ்வளோ லவுடாக இருந்திருக்கேனோ, எவ்வளோ சத்தமாக நடிச்சிருக்கேனோ, அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக இந்த படத்தில் என்கிட்ட நடிப்பு வாங்கியிருக்காரு. அவர் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் அவர்கிட்ட இருந்த ரிட்டன் மெட்டீரியல், அவர் எழுதின கதை, தமிழ் பிரபா, அஸ்வின், அதுக்கப்புறம் சித்தார்த், மூணு பேர் சேர்ந்து 1.5 வருஷம் எழுதிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போனாங்க. ஸோ சித்தார்த் விஸ்வநாத்துக்கு இந்த டீசர் வந்ததுக்கப்புறமே நிறைய ஹீரோஸ் கால் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த நிறைய ஹீரோஸ் கால் பண்ணவங்களாம் எனக்கு ஃப்ரெண்டு தான், ஆனால் எனக்கு கால் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லலை. ஆனால் அவரை உசார் பண்ண பார்த்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது. அண்ட் இந்த ட்ரெய்லர், இந்த படம்லாம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய பெரிய வாய்ப்புகள் வரணும் அவர் என்டையர் டீமுக்கு. நான் வேலை செய்யும்போது அவரோட டீமை வந்து பயங்கரமாக கலைப்பேன், ஏய் என்னடா எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா அங்கே ஷிமோகாவில் கர்நாடகாவில் ஷூட் பண்ணுவோம், ஒரு 500-600 பேர் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கூப்பிட்டு வருவாங்க. எப்படி கூப்பிட்டு வருவாங்கன்னா, இந்த வாழை படத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக வண்டி வரும், அந்த மாதிரி ரோட்டில் நிற்கிறவங்களாம் வண்டியில் ஏற்றி கூட்டு வந்துருவாங்க, அவங்களும் வந்துருவாங்க. யாருக்கும் வந்து கன்னடாவே ஒழுங்காக தெரியாது, கர்நாடகாவில் தமிழ் சுத்தமாக தெரியாது. அவங்கக்கிட்ட வந்து இவங்களோட டீம் வந்து போய் பேசுவாங்க, ஹே காய்ஸ் யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஃபார்ம் அ சைட் ப்ளான் அண்ட் யூ ஹேவ் டு கோ அவுட் ஜாய் காய்ஸ் அப்படி சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசும்போது அவங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ அந்த டீமை நான் நிறைய கலாய்ப்பேன், குறிப்பாக அந்த ரஞ்சினின்ற அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க வந்து இங்கிலீஷில் இப்படி பேசும்போது நான் டைரக்டர்கிட்ட போய் சொல்லுவேன், என்ப்பா டைரக்டர் சார் உங்கள் டீமில் என்னங்க இப்படி போய் பேசுகிறாங்க, நீ போய் அந்த அவங்ககிட்ட கரெக்டாக சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னால் இவர் போவார், வாட் ஆர் யூ கைஸ் டூயிங், ஷீ இஸ் டாக்கிங் லைக் திஸ் இன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு மொத்தமாகவே ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் இப்போ டைரக்ட் பண்ணுற படத்துக்கு பாதி டீமும் வந்து அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெடிக்கேட்டட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களுக்கு இருந்தாங்க. அது ரைட்டர் அஸ்வினாக இருக்கட்டும், இல்லை இங்கே இல்லாத ஆட்களாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கிற கரண், அருண். இப்போ அந்த அருண் ஒரு லிரிசிஸ் கூப்பிட்டீங்க, அவர் வந்து இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அங்கேருந்து என் படத்துக்கு வந்தார், வந்து அங்கே ஒரு பாட்டு ஆல்ரெடி எழுதி காமிச்சிட்டாரு. போன என்ன ஏதோ ஒரு படம் நல்லா இல்லைன்னு ட்விட்டரில் யாரோ திட்டும்போது, நாங்கள் சொர்க்கவாசல் ஷூட்டிங்கில் இருந்தோம், அப்போ போய் ட்விட்டரில் போட்டார், ஹிஸ் பெஸ்ட் இஸ் எட் டு கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்து மேலே ரொம்ப கர்வமாக ஒரு ட்வீட்டு, அதுதான் இன்றைக்கி சொல்லிட்டு போனார். ஸோ என்டையர் டீம் ஆஃப் சித்தார்த் விஸ்வநாத் அண்ட் ஆல்சோ கேமராமேன் பிரின்ஸோட டீம், யூ கைஸ் ஹவ் டன் அன் அமேசிங் ஜாப். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் யங் டீம், டேக்கிங் அண்ட் லேர்னிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் யூ. அண்ட் கேமராமேன் பிரின்ஸ் பற்றி சொல்லணும், அவர் வந்து பாம்பேயில் வந்து சாண்டா அப்படின்ற ஒரு பெரிய கேமராமேன் இருக்கார், அவரோட அசோசியேட்டாக இருந்து ஃபர்ஸ்ட் படம் நான் நடித்து என்னோட படத்தில் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இது வரைக்கும் நான் பண்ண படத்துலேயே இருந்தது இந்த படம் தான். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய பெரிய வாய்ப்புகள் வரும். அண்ட் ரொம்ப கூலாக சில்லாக பயங்கர அசால்ட்டாக ஒரு பெரிய வேலையை எப்படி பண்ணணும்னு அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நான் இந்த படத்தோட எடிட்டர் செல்வா, அவர் கூட நான் வந்து எல்கேஜி ட்ரெய்லருக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். எல்கேஜி, மூக்குத்தியம்மன், வீட்டில் விசேஷம், சிங்கப்பூர் சலூன், இப்போது இது அவர் கூட நான் பண்ணுற 5வதோ 6வது படமோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், நீ எல்லா வாட்டியும் வந்து சம வேலை பண்ணுவேன், ஆனால் பேர் வந்து கம்மியாக கிடைக்கும். பட் இந்த வாட்டி எல்லா மெட்டீரியல் இந்த படத்துலேருந்து வரும்போது கீழே கமெண்ட்டில் வந்து யார் எடிட்டர், யார் எடிட்டர்னா அவர் தான் எடிட்டர், செல்வா ஆர்கே.
ஸோ சார்கேட்டா பரம்பரை அவர் தான் பண்ணார், கர்ணன் அவர் தான் பண்ணார், ஸோ பரியரும் பெருமாள் அவர் தான் பண்ணார். ஸோ அவர் ஒரு பெரிய டேலண்ட், ஏற்கனவே நேஷனல் அவார்ட் கிடச்சிருக்கோம், பட் சீக்கிரமே வேறு ஏதாவது ஒரு படத்துக்கு கடவுள் புண்ணியத்தில் இந்த படத்துக்கே கூட வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ செல்வா. அண்ட் தமிழ் பிரபா, உங்கள் ரைட்டிங்க்கு நான் பெரிய ஃபேன், ஒரு ரைட்டராக எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னோடய ஹீரோயின் சானியா ஐயப்பன், எனக்கு இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் நார்மலாக ப்ரொமோஷன் தனியாக பண்ணுவேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நானே இன்டர்வியூ கொடுத்துட்ருப்பேன், 45-50 இன்டர்வியூ கொடுப்பேன். இந்த படத்தில் ஆனால் சானியா ஐயப்பன் ப்ரொமோஷன் இருக்காங்க அப்படின்னும் போது ஹாப்பியாக இருந்தது. போன படத்து ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி, கரெக்டாக ஷூட்டிங் நடக்கும்போது தான் மகேஷ் பாபு படம் வந்தது. என்ன ஜாவா சுந்தரேசன் அப்படின்னா மகேஷ் பாபு படம் போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா கோட்டில், என்ன ஜாவா சுந்தரேசன் அப்படின்னா கோட்டில் ரெடிக்கிறாங்க. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு, நாங்கள் ப்ரொமோஷன் வரமாட்டாங்கன்னு பயமாக இருக்குன்னு. கரெக்டாக அதே மாதிரி கம்மியாக தான் வந்தாங்க, பட் இந்த படத்துக்கு நீங்கள் ப்ரொமோஷன் வந்திருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் யூ டன் அ கிரேட் ஜாப் இன் திஸ் ஃபிலிம். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன் தமிழ் அஸ் வெல் அஸ் மலையாளம், தெலுங்கு, கன்னடா, எல்லா லாங்குவேஜுக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து செல்வராகவன் சாரோட நடித்தது, அவர் ப்ரெசன்ஸே ரொம்ப பெரிய ஸ்டாரோட ப்ரெசன்ஸ் இருக்கும். அவர் வந்து பெருசாக எதுவும் பண்ண மாட்டார். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க. அவர் மேக்ஸிமம் என்கிட்ட கேட்டதே பூஸ்ட் இருக்கா அப்படி கேட்பார். அவ்வளோதான் கேட்டார் அப்படின்னா, இல்லை சில நேரத்தில் பிளாக் காஃபி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவ்வளோ பேச மாட்டார் பெருசாக இருக்கட்டும், ஆனால் அவர் ஒரு ஒரு பெரிய ஸ்டார், அவர் நம்ம பக்கத்தில் இருக்கார், இந்த படத்தில் இருக்காருன்ற ப்ரெசன்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ செல்வராகவன் சார், கருணா சார், பாலாஜி சக்திவேல் சார், நட்டி சார், ஷராஃபுதீன் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் பெரிய ஹீரோ அவர், நேற்று அவர் நடித்த படம் முதல் நேற்று ரிலீஸ் ஆச்சு, அவர் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஹலோ, ஆ ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. மோரிஸ்னு ஒரு சின்ன பையன், அந்த பையன் ரொம்ப முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் நீங்கள் எல்லாருமே என்னை பெட்டராக தெரிய வச்சிங்க. ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் ஈச் அண்ட் ஆஃப் யூ. அண்ட் இந்த படம் எனக்கு இன்னொரு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, அனிருத் சொன்ன மாதிரி எனக்கு இந்த டைரக்டர் வந்து 14 வருஷம் முன்னாடி கிரிக்கெட் விளையாடுற சின்ன பையனாக தெரியும். அப்போ என் பின்னாடி இருந்து விளையாடவே விடமாட்டேன், திட்டே இருப்பான். அப்போலேருந்து இப்போ டைரக்டராக இருக்கார். இந்த படத்தோட ப்ரொடியூசர் பல்லவி சிங் தமிழ் சினிமாவில் இருக்கிற எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. அண்ட் இங்கேருந்து அலகாபாத்லேருந்து சென்னைக்கு வந்து அசிஸ்டன்ட் காஸ்டியூம் டிசைனராக இருந்து, அதுக்கப்புறம் இன்றைக்கி தமிழோட முக்கியமான காஸ்டியூம் டிசைனராக இருக்கிற அவங்க, ஒரு அவங்க சம்பாதிச்சது எல்லாத்தையும் படத்தில் திருப்பி தமிழ் சினிமாவில் போடணும் அப்படின்னு எடுத்த டெசிஷனுக்கு ஐ எம் எ பிக் ஃபேன். அண்ட் அவங்களோட முதல்ல எடுத்த இந்த மிகப்பெரும் முடிவில் என்னால் ஒரு சின்ன பாட்டாக இருக்க முடிஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பல்லவி சிங், இட்ஸ் யுவர் மூமெண்ட். அண்ட் சித்தார்த் ராவ், அவர் அனிருத்தோட ஆரம்பத்துலேருந்து அவர் கூடவே இருக்கிறவர். அனிருத் வாட் எவர் ஹி ஹஸ் டன் டுடே, சித்தார்த்தோட ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ரொம்ப நேர்மையான ஒருத்தர். இன்னைக்கு சூர்யா சரோட அந்த படம் நான் டிரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுக்கும் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஸோ சித்தார்த் அண்ட் பல்லவி சிங், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபில்ம். அண்ட் ஆல்சோ உங்களோட படத்தில், உங்களோட முதல் ஜேர்னியில் நான் இருக்கிறதுக்கு ஐம் வெரி ஹாப்பி, வெரி ப்ரௌட். அண்ட் சித்தார்த் ராவுக்கு இந்த வருஷம்தான் தலை தீபாவளிலாம் வந்தது, இப்போ கல்யாணம் ஆச்சு. ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்து நிறைய ஹாப்பினஸ் அவங்களுக்கு இந்த படத்து மூலிமா கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேன் யாரைய பற்றி, திங்க் ஸ்டுடியோஸில் ஸ்வரூப் இருக்கார். அவர் வந்து நிறைய படத்துக்கு ஃபன் பண்ணுறாரு. எல்கேஜியிலேருந்தே என் கூட ஒரு படம் பண்ணோம் அப்படி கேட்டுனே இருந்தார். இந்த படத்தோட கதையை நைட்டு கேட்டு ஒரு 10-11 மணிக்கு நான் ஃபோன் பண்ணோடனே அடுத்த நாள் காலைல ஓகே சொன்னதுக்கு சந்தோஷ், திங்க் ஸ்டுடியோஸோட ஸ்வரூப் அண்ட் என்டையர் டீம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து ஃபன் பண்ணல, இதை வந்து ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த ஃப்ளோவில் இது போயிருக்காது. ரொம்ப நன்றி சந்தோஷ். அதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஹவ் டன் டு மை கெரியர் ஸோ ஃபார். அண்ட் ஸ்ரீதர், வினய் ஸ்ரீதர், ஹரீஷ் ராம் அண்ட் அணியோட என்டையர் டீம் அண்ட் சித்தார்த் விஸ்வநாத்தோட என்டையர் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த படத்தோட சியர் லீடர்ஸ். எங்கே போனாலும் யாராவது வந்து இந்த படத்தை பற்றி நல்லா பேசியிருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க தான் ஸ்லீப்பர் செல். போகிற இடத்துலாம் சொர்க்கவாசல் சூப்பராமே, சொர்க்கவாசல் சூப்பராமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களில் யாராவது ரெண்டு சீன் பார்த்தா கூட ஃபுல் படத்தை பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு பில்டப் கொடுத்தீங்க ஸ்டார்டிங்லேருந்து. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சித்தார்த் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த ஈவெண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இது வரைக்கும் நான் சினிமாவுக்கு வந்து தியா வாலே சினகுமாரோட ஒரு 13 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட ஒய்ஃப் வந்திருக்கிற முதல் ஈவெண்ட் இதுதான். திவ்யா நாகராஜன் எங்கே இருக்காங்க அவங்கன்னு தெரில, போயிட்டாங்களான்னு தெரில. ஓ இருக்காங்க, ஓகே. ஏன்னா வீட்டில் ரெண்டு குழந்தைங்கள விட்டு வந்திருக்கோம். ஸோ அங்கே ஹை ஒய்ஃப், ஃபஸ்ட் டைம் அவங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அண்ட் இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி தான் எனக்கு இந்த படமும் இருந்தது, ரொம்ப ஸ்பெஷல். நிறையா ஃப்ரெண்ட்ஸ், ஐ மேட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், லாட் ஆஃப் கொலீக்ஸ். சொர்க்கவாசல் பற்றி நார்மலாக படத்தை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி பயங்கர ஜாஸ்தியாக சொல்கிறதுல எனக்கு எப்போவுமே உடன்பாடு இருந்தது இல்லை. இந்த படம் நல்லா வந்திருக்கு, பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரெய்லர் இன்றைக்கி வெளில போயிருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மூடில் தான் படமும் இருக்கும். படம் பார்த்துட்டு முன்னாடிலாம் வந்து ஆடியோ லான்ச்சில் ஏதாவது கான்ட்ரவர்சியாக பேசணும், அப்போ தான் வந்து பயங்கரமாக அது ரீச் ஆகும் அப்படின்வாங்க. ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேசுறதுக்கு இருக்கணும்னு வாங்க. இப்போ நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த கண்டென்ட் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகிடும்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன ஆகிடுது அப்படின்னா, எனக்கு வந்து 2006-07 நான் ஒரு விஷயம் தான் சொல்லிகிட்ருக்கேன்,
ஒரு பிஸ்கெட்டை கடையில் போய் விற்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அந்த பிஸ்கெட் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு யார் வேணாலும் சொல்லலாம். ஏன்னா அந்த பொருள் வெளில போயிடுச்சு. அதே மாதிரி தான் ஒரு சினிமாவும், அந்த சினிமா எடுத்து நம்ம வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த பிஸ்கெட் நல்லா இல்லை இப்படி சொல்லலாம், இன்னொருத்தர் சி பிஸ்கெட் அதுன்னு சொல்லலாம், இன்னொருத்தர் ஒரு 10 பேஜுக்கு மெயில் அனுப்பலாம், திஸ் பிஸ்கெட் இஸ் ஆக்சுவலி இது நமுத்து போயிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 10 பாயிண்ட் சொல்லி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ படம் வந்தால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், யூடியூப்பில் பண்ணலாம், ட்விட்டரில் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம், அது அவங்க ஃப்ரீடம். இன்றைக்கி எல்லாரோட ஃபோனையும் போய் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்கிற பட்சத்தில் எனக்கு தெரியும் நீங்கள் மீடியா ஆகட்டும் மக்கள் ஆகட்டும் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1000 கை மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்ற மாதிரி இந்த படம் கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா எல்லாருக்கும் பிடிச்சி சேரும். அது யாரும் பிளான் பண்ணி எதுவும் பண்ணலாம் முடியாது. அண்ட் ஃபைனலி ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், அவங்க வந்து எனக்காகலாம் இந்த படத்தை வாங்கலை, செம்ம கேடி அவங்க. அவங்க படம் நல்லா இருந்து படம் பார்த்து பிடிச்சி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் வேர்ல்டு வைட் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ பிரபு அண்ட் பிரகாஷ், என்னோட அடுத்த பட ப்ரொடியூசர்ஸ், இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் இன்னைக்கு இருக்கிற நாளில் ஓடிடி ரைட்ஸ் விற்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது ஒரு பெரிய தொகைக்கு வாங்கியிருக்கிற நெட்ஃப்ளிக்ஸ்க்கு இந்த படத்து மேலே அவங்க வச்ச நம்பிக்கைக்கு என்னோட நன்றி. டு த என்டையர் டீம் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ், காஸ்டிங் ஏஜென்சி அண்ட் அதர் பீப்புள் தட் ஐ மிஸ்ட், அகீம் ஷா, தேங்க்யூ ஃபார் ஃப்ளைங் டவுன் ஃப்ரம் கேரளா, யுவர் ஃபாரின் ஆக்டர் டு அஸ். உங்களை மறந்துட்டேன், வேறு யாராவது விட்டுனா மறந்து மன்னிச்சிருங்க. அண்ட் ஃபைனலாக ஒன்று தான் சொல்லணும், கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போலாம் வெளியில் வந்து இந்தியன் ஃப்ளாக் இருந்தது, எடுத்து வச்சு இப்படி போஸ்ட் கொடுத்தோன்னா ஐயோ இதனால் நம்மளை ஏதாவது பிராண்ட் பண்ணிடுவாங்களா, நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களா, இந்தியன் ஃப்ளாக் தான் நம்ம இந்தியன் தானே அப்படின்னு தான் தோணுது ஃபஸ்ட்டு. ஆனால் டக்குன்னு வந்து ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்றைக்கி இப்போ நான் வந்து ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுதுன்னு போஸ்ட்டு போடுறேன், கீழே வந்து என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்ஆர் பிரபு மேலே இருக்கிற கோபத்தில் என்ன வந்து திட்டுறாங்க, என்ன எதுக்கு திட்டுறாங்கன்னு பார்த்தா அவர் மேலே இருக்கிற கோவத்தில் திட்டுறாங்க. திருப்பி இந்த பக்கம் பார்த்தா வேற யார் மேலே இருக்கிற கோவத்தில் திட்டுறாங்க. இன்னொருத்தங்க பார்த்தா இவன் ஒரு பாவாடை, இவன் படத்தை அடிக்கணுன்றாங்க. இல்லை நான் வேஷ்டி, நான் ஒரு வேஷ்டி, பாவாடை கிடையாது. பாவாடைன்னா என்னன்னு எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. நான் பாவாடை கிடையாது, நான் பாவாடை இல்லைன்றதுனால ஒரு பக்கம் என்னை வந்து சங்கின்னுவாங்க, நான் சங்கியும் கிடையாது. ஸோ எந்த பக்கத்தில் எந்த கட்சியோட ஐடி விங்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் அரசியல் பண்ணுங்கள், போங்க அரசியலை பாருங்கள். சினிமாவில் எதுக்கு வார வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தை அடிக்கிறதுக்கு உங்கள் எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் பேடிஎம்மில் காசு கிரெடிட் ஆகுது, போங்க போய் அரசியல்வாதிகளுக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க, படத்தெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதே மாதிரி தான் ரசிகர்கள், இந்த ரஜினி ரசிகர்கள், கமல் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், சூர்யா ரசிகர்கள்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்கள் இருக்கீங்க, எல்லா நல்ல படத்தையும் போய் பார்ப்போம். உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம், எல்லாருக்குமே எல்லா உரிமையும் இருக்குது. பட் இவங்க படம் வந்தால் அவங்க அடிக்கணும், அவங்க படம் வந்தால் இவங்க அடிக்கணும், ஓ இவன் அந்த கருத்து சொன்னாதனால இவன் படத்தை அடிக்கணுன்றது நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. உங்களுக்கும் படம் நல்லா இல்லையா வந்து சொல்லுங்கள், சூப்பர். ஆனால் டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் வந்து பாவாடையும் கிடையாது, பேண்ட் சட்டையும் கிடையாது, சங்கியும் கிடையாது, ஊப்பையும் கிடையாது, அண்ட் இவர் ஃபேனும் கிடையாது, அவர் ஃபேனும் கிடையாது. ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம். ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த படமும் ஒரு லப்பர் பந்து வாழை மாதிரி எல்லாருக்கிட்டே போய் சேரும். நவம்பர் 29th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அஸ் என்டையர் டீம், ஒரு யங் டீம், வி ஆர் ப்ரெசென்டிங் யூ அ வெரி குட் ஃபிலிம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம், நம்புகிறோம். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட், இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஈவென்ட். காட் பிளஸ் யூ ஆல், தேங்க்யூ. Wishes luck, Nandri. As usual, Nikhil Murugan sir, final attention உங்களுக்கு தான். தேங்க்யூ ஸோ மச். உங்களை மாதிரி ஒரு மீடியா ஒரு ஈவெண்ட்டை ப்ராப்பராக பிளான் பண்ணி நடத்த யாராலும் முடியாது. ரொம்ப நன்றி இந்த ஈவெண்ட்டை சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு. அண்ட் நீங்கள் வந்து அனிருத் அண்ட் லோகேஷ், அவங்களோட டே ஒன் ஆஃப் தேர் கெரியர்லேருந்து அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ரெண்டு பேருமே. அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க என்னவா மாறினாலும் மாறவே இல்லை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகெயின் டு கம் இயர் அண்ட் சப்போர்ட் போத் ஆல் ஆஃப் அஸ். இன்ஃபேக்ட் தேங்க்யூ கைஸ், நன்றி, வணக்கம்.